ஐஸ்டர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான பிளானட்ஸ் விண்கள் நம்ம நிலாவே மறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இது உங்கள் மேக்ஸ் சயின்ஸ் சிம்பிள், வாங்க போகலாம். டைமண்ட் பூமியில் இருக்கிற ரெண்டாவது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். ஒரு கேரட் 200 மில்லிகிராம் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். ஆனால் ஒரு பிளானட் முழுசாக டைமண்ட் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கு முன்னாடி டைமண்ட் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். சுத்தமான கார்பன் ஹை டெம்பரேச்சர்லையும் ஹை ப்ரெஷர்லையும் ரொம்ப நாள் இருக்கும்போது அது டைமண்டாக மாறுது. பிளானட் 55 கேன்சிரி இ, பூமியை விட 8 மடங்கு பெருசான இந்த கோல் முழுசாக டைமண்ட் மட்டும்தான் இருக்குது. இது இதோட சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எந்த அளவுக்கு பக்கத்தில்னா அதோடைய சூரியனை வெறும் 18 மணி நேரத்தில் சுற்றி வருது. இதால் இந்த பிளானட்டில் ஹை டெம்பரேச்சர் இருக்குது. இங்கே இருக்கிற கார்பன் இந்த ஹை டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 4000 டிகிரி ஃபாரன்ஹீட்லேயும் ஹை ப்ரெஷர்லேயும் ரொம்ப நாள் இருந்ததால் இது டைமண்டாக மாறி இருக்குது. ஒருவேளை நம்ம எப்படியோ 400,000 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த பிளானட்டுக்கு போய் அங்கே இருக்கிற டைமண்டை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்தால் அதை வச்சு பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் டைமண்டால் வீடே கட்டித்தர அளவுக்கு அங்கே டைமண்ட் இருக்குது. பூமியில் இருந்து கிட்டத்தட்ட 400,000 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே ஒரு பிளானட்டில் டைமண்டால் மழையே பெய்யுது. அது எந்த பிளானட்னா சேட்டர்ன். இது ஒரு கேஸால் ஆன பிளானட். ஆனால் இங்கே இருக்கிற கேஸ் ரொம்ப ஹை ப்ரெஷரால் பாறை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே இருக்கிற மீத்தேன் கிளவுட்ஸில் இருந்து கார்பன் மழையாக பெய்யும். இந்த மழை இங்கே இருக்கிற ப்ரெஷராலையும் சேட்டனுடைய கோர்லேருந்து வர்ற ஹீட்டாலையும் இதனுடைய சர்ஃபேஸுக்கு வர்றதுக்குள்ளே இது டைமண்டாக மாறி இருக்கும். சயின்டிஸ்ட் இங்கே 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 டன்னுக்கு மேலே டைமண்ட் மழையாக பெய்துன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை வருஷமாக இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், எவ்வளோ டைமண்ட் அப்போ இங்கே இருக்கும்னு. இதை தாண்டி ஒரு விண்கல் முழுசாக கோல்டாலவே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதோட ஒர்க் கிட்டத்தட்ட 700 குவிண்டில்லியன். இதை இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாசா சயின்டிஸ்ட் இந்த விண்கல்ல இருக்கிற தங்கத்தை எப்படியாச்சும் பூமிக்கு கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு, ஒருவேளை அவங்க எப்படியோ இந்த விண்கல்ல இருக்கிற மொத்த தங்கத்தையும் பூமிக்கு கொண்டு வந்துட்டா இதில் இருக்கிற தங்கத்தை வச்சு பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ஒர்த்துள்ள கோல்டை ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு கோல்டு பூமிக்கு வந்துச்சுன்னா கோல்டோட விலை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். இதை விட தண்ணி இரும்பு மண்ணோட விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க, இப்படி ஒரு விண்கல்ல நாம பூமிக்கு கொண்டு வரலாமா வேணாமா? ஹாய் ஸ்டார்ஸ், இதுக்கு முன்னாடி நாம டைமண்டால் ஆன பிளானட் 55 கேன்சர் ஈயையும் டைமண்ட் மழை பெய்யற பிளானட் சேட்டனையும் பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் ஒரு பிளானட். இதை தாண்டி ஒரு விண்கல் முழுசாக கோல்டாலவே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதோட ஒர்க் கிட்டத்தட்ட 700 குவிண்டில்லியன். இதை இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாசா சயின்டிஸ்ட் இந்த விண்கல்ல இருக்கிற தங்கத்தை எப்படியாச்சும் பூமிக்கு கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு, ஒருவேளை அவங்க எப்படியோ இந்த விண்கல்ல இருக்கிற மொத்த தங்கத்தையும் பூமிக்கு கொண்டு வந்துட்டா இதில் இருக்கிற தங்கத்தை வச்சு பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ஒர்த்துள்ள கோல்டை ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு கோல்டு பூமிக்கு வந்துச்சுன்னா கோல்டோட விலை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். இதை விட தண்ணி இரும்பு மண்ணோட விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க, இப்படி ஒரு விண்கல்ல நாம பூமிக்கு கொண்டு வரலாமா வேணாமா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பூமியோட நிலவால் நமக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஆனால் திடீர்னு நம்ம நிலா மறைஞ்சு போச்சுன்னா இல்லை அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? கடல் அலைகள் வர்றதுக்கு முக்கிய காரணம் நிலவோட புவியீர்ப்பு விசை. இது இல்லாமல் கடல்ல அலைகள் குறைஞ்சிடும். அலைகள் மூலயமா கடல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற விலங்குகள் எல்லாம் பாதிக்கும். பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றத நிலா சீராக வச்சிருக்கும். நிலா இல்லைன்னா பூமி ரொம்ப வேகமாக சுற்றும். ஒரு நாள் 24 மணி நேரன்றது 6-8 மணி நேரமாக குறைஞ்சிரும். இவ்வளோ வேகமாக சுற்றுறதால பூமியில் 350 கிலோமீட்டருக்கு மேலே காற்று அடிக்கும். ஒரு பெரிய புயலுடைய வேகமே 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். பூமி அதோட அச்சில் நேராக சுற்றாமல் குளோபில் இருக்கிற மாதிரி 23.5 டிகிரி சாஞ்சு சுற்று. இப்படி சாஞ்சு சுற்றுறதால தான் பூமியில் சீரான ஒரு வானிலை இருக்குது. நிலா இல்லைன்னா பூமி இந்த அச்சில் இருந்து விலகி கண்ணா பின்னான்னு சுற்ற ஆரம்பிக்கும். இப்படி சுற்றுறதால பூமியில் நமக்கு வானிலை ரொம்ப மாறும். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், பருவநிலையே மாறி மாறி வரும். பூமியை நோக்கி வர சில விண்கள் எல்லாம் நிலா மேலே பட்டு பூமி மேலே விழாமல் போயிடும். இதால் நமக்கு நிறைய நல்லது இருக்குது. ஆனால் நிலா இல்லைனா இதெல்லாம் நேராக வந்து பூமி மேலே விழுந்துடும். உண்மை நம்புற சில பொய்களை பற்றி பார்ப்போம். சூரியனுடைய கலர் ரெட்டிஷ் எல்லோ இல்லை ஆரஞ்சு, அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம சூரியனை பார்க்குறோம். ஆனால் சூரியனுடைய உண்மையான கலர் ஒயிட். ஸ்பேஸில் இருந்து சூரியனை பார்த்தாலோ இல்லை அட்மாஸ்பியர் இல்லாத எந்த ஒரு பிளானட்டில் இருந்து சூரியனை பார்த்தாலோ சூரியன் ஒயிட் கலரில் தான் தெரியும். ஒயிட் லைட்டுக்குள்ளே தான் எல்லா கலரும் அடங்கி இருக்கு. சூரியனுடைய ஒளி அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது ஒளி சிதறல் இல்லை ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் காரணமாக நம்ம கண்ணுக்கு ஆரஞ்சு இல்லை ரெட் கலரில் தெரியுது. வானத்தில் நம்ம பார்க்குற ஸ்டார்ஸை என்ன சொன்னால் எக்கச்சக்கமான ஸ்டார்ஸை பார்க்குறோம், இன்ஃபைனட் ஸ்டார்ஸை பார்க்குறோம், அதை நம்ம எண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது ஒரு பொய். நம்மளால் பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 3000 ஸ்டார்ஸை தான் வெறும் கண்ணால் பார்க்க முடியும்.
ஸ்பேஸில் ஸ்பேஸ் சூட்டை கட்டின உடனே ஆக்சிஜன் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக செத்துடும். இது ஒரு ஸ்பொய். ஸ்பேஸில் ஸ்பேஸ் சூட் இல்லாமல் குறைஞ்சது 15 செகண்ட் வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். ஆனால் ஆக்சிஜனால் சாகிறதுக்கு முன்னாடி -400°C கீழே இருக்கிற டெம்பரேச்சராலையும் ப்ரெஷராலையும் செத்தியார். ஒளி ஆண்டு அப்படின்னா என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். லைட் இயர்னால் ஒரு குறிப்பிட்ட டைமோ இல்லை சில வருஷத்தையோ குறிக்கிறது கிடையாது. அது ஒரு மீட்டர் கிலோமீட்டர் மாதிரி தூரத்தை குறிக்கிற ஒரு யூனிட். ஒரு லைட் இயர்னால் லைட் ஒரு வருஷத்துக்கு வேக்கம் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகுதோ அந்த தூரம் தான் ஒரு லைட் இயர். லைட் வேக்கூமில் ஒரு செகண்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 300,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகும். இதை ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ண இது கூட 60 செகண்ட், 60 மினிட்ஸ், 24 ஹவர்ஸ், 365 டேஸை மல்டிப்ளை பண்ணால் மொத்தமாக 9,46,080 கோடி கிலோமீட்டர். இந்த தூரம் தான் ஒரு லைட் இயர்னு சொல்லுவோம். தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.